சொன்னா இந்த இன்ஜினியரிங் படிக்கிற 4 வருடங்களை நீங்க எப்படி இருக்கணும், 4 வருடங்களுக்கு அப்புறம் நீங்க எங்கெல்லாம் பணியாற்ற போகணும் அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. 2 விஷயங்கள் யார் சரியா பயன்படுத்துறாங்களோ அவங்களால வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஒண்ணு, யார் வாய்ப்பை சரியா பயன்படுத்துறாங்களோ அவங்களால வாழ்க்கையில சாதிக்க முடியும். இன்னைக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யார் சரியா பயன்படுத்துறீங்களோ உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்பு ஒரு தர தான் வரும், ஆப்பர்ச்சுனிட்டி அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. அது மாதிரி டைம், யாரு டைமை சரியா பயன்படுத்துறாங்களோ அவங்களால என்ன செய்ய முடியும், சாதிக்க முடியும். 4 வருடங்கள் உங்க கையில இருக்கு. நான் இந்த கல்லூரியில பார்த்துருக்கிற நிறைய மாணவர்களை, ஒரு சில மாணவர்கள் அவங்க நல்லா டெவலப் ஆகி இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்காங்க. சோ இந்த கல்லூரியில இருந்தப்ப நாங்க எப்படி வாய்ப்பை பயன்படுத்தினோம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த கல்லூரியில் இருக்கிறப்ப நாங்க சர்வீஸ் அப்படிங்கறத நான் முன்னாடி வச்சனால எனக்கு புகழும் பணமும் கிடைச்சது. என் கூட இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் சர்வீஸ் முன்னாடி வச்சதுனால இப்ப எங்க கம்பெனியுடைய மேனேஜிங் டைரக்டரே என்னுடைய ஸ்டூடெண்ட் தான், கம்பெனியுடைய சிஇஓஸே நம்மளுடைய ஸ்டூடெண்ட் தான். ஆக எதுக்காக இன்ஜினியரிங் நம்ம படிக்கிறோம் சொல்லுங்க பாப்போம். 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கி வீட்டுக்கு கொடுக்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், அதுக்காக தானே படிக்கிறோம். எதுக்காக படிக்கிறோம் இன்ஜினியரிங், டெவலப்மெண்ட் ஆஃப் அவர் நேஷன். எதுக்காக நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் பண்றதுக்காக நம்ம படிக்கிறோம். டெவலப்மெண்ட் ஆஃப் அவர் நேஷன் சொன்னாங்க. இந்த கண்ட்ரியை டெவலப்மெண்ட் பண்றதுக்காக என்னுடைய ஒரு பார்ட், என்னுடைய இன்ஜினியரிங் நாலேஜ் நான் கொடுக்க போறேன் சர்வீஸ். என் ஃபேமிலியை டெவலப் பண்றதுக்காக நான் பண்ண போறேன் சர்வீஸ். சர்வீஸை முன்னாடி வச்சீங்க அப்படின்னா பணம் புகழ் என்ன வரும், பின்னாடி வரும். பணம் சம்பாதிக்கிறது முன்னாடி வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. வாழ்க்கைங்கிறது எதுக்காக வாழ்றதுக்காக தான் வாழ்க்கை. பணம் சம்பாதிக்கிறதுக்காக பிழைப்பதற்கான வாழ்க்கை கிடையாது, வாழ்க்கைக்கு பணம் தேவை. வாழ்க்கை முழுவதுமே வாழ்வதற்காக, அந்த வாழ்க்கையை நீங்க வாழ்வதற்காகவே மாற்றிக்கொள்ளணும். இன்னைக்கு நீங்க எல்லாம் இன்ஜினியர்ஸ், இன்ஜினியரிங் படிக்கிறீங்க. இந்த 4 வருஷம் முடியுமே நீங்க எல்லாம் இன்ஜினியர்ஸ் ஆகணும். அவுட்புட் அதுதான், கரெக்டா இல்லையா? ஓகே. சோ இப்ப இந்த 4 வருடங்கள் உங்களை நீங்க எப்படி தயார்படுத்தணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஓகேயா, கேட்டுக்கலாமா? இந்த 4 வருடங்கள் உங்களை 4 வருடங்கள் ஒவ்வொரு இந்த 4 வருடங்கள் நீங்க எப்படி உங்களை தயார்படுத்தணும் அப்படிங்கறத சொல்றேன். முதல்ல நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய சப்ஜெக்ட் இருக்கு பாத்தீங்களா, உலகத்துல எதுவுமே கஷ்டம் இல்லைங்க. இப்போ உங்களுடைய 10th புக் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா தான் தெரியும். பிளஸ்டூ புக்கை பார்த்தா ஈஸியா தான் தெரியும், ஏன்னா இப்ப காலேஜ் வந்துட்டோம். உங்களுடைய சப்ஜெக்ட் புக்கை, உங்களுடைய சப்ஜெக்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. உங்க சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிக்கணும். உங்க சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிக்கணும், முதல்ல உங்களுக்கு டீச்சர் பிடிக்கணும். அந்த டீச்சர் வந்துட்டாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன நினைக்கணும், டீச்சர்ஸ் உங்களுக்கு பிடிக்கணும், சப்ஜெக்ட் பிடிக்கணும். அவங்க என்னதான் சொல்றாங்க அப்படிங்கறத கேட்கணும். முதல்ல மற்றவங்க சொல்றத கேட்கணும், அப்பதான் நமக்கு நிறைய நாலேஜ் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். நீங்க படிக்கிற சப்ஜெக்ட புரிஞ்சு படிங்க. அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்ல பாஸ் மார்க் வாங்குறதுக்காக, அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்ல ஹை ஸ்கோர் பண்றதுக்காக மனப்பாடம் பண்ணக்கூடாது. உங்களுடைய சப்ஜெக்ட் எப்படி படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும். ஓகே. செகண்ட், காலேஜுடைய லைப்ரரிய நீங்க படிக்கணும். லைப்ரரியில இருக்க புக்ஸ் எல்லாம் நிறைய எடுத்து படிக்கணும். சப்ஜெக்டை தாண்டி நிறைய புக்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். உலக வாழ்க்கையை பற்றி நீங்க என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். சப்ஜெக்டையும் தெரிஞ்சுக்கணும், சப்ஜெக்டை தாண்டி நிறைய ரெஃபரன்ஸ் புக் படிக்கணும். இந்த நிறைய நல்ல நல்ல புத்தகங்கள்லாம் எனக்கு இருக்கு. ஸோ அந்த நல்ல புத்தகங்கள்லாம் நீங்கள் என்ன செய்யணும், படிக்கணும். அப்படின்னா தான் உங்களுடைய நாலேஜ் டெவலப் ஆகும். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டு, அட்லீஸ்ட் மினிமம் மினிமம் சொல்கிறேன், 75% மார்க் வாங்கணும். 75% மினிமம் மார்க் வாங்கணும். உங்களுக்கு தெரியும் நல்லா, பிளஸ் டூல நீங்க நல்லா மார்க் வாங்கினா நீங்க என்ன படிக்கலாங்கிறது நீங்க டிசைட் பண்ணிருக்கலாம். உங்க மார்க் குறைச்சா நீங்க என்ன படிக்கிறது மத்தவங்க டிசைட் பண்ணுவாங்க. அதனாலதான் மாணவர்களே, இந்த மார்க்ங்கிறது உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்க போறது இல்லை, ஆனா இந்த மார்க்கை வச்சுதான் நீங்க எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு என்ட்ரி ஆக போறீங்க.
இந்த மார்க் இந்த கிரேட்லாம் உங்களை ஒரு இடத்துல என்ட்ரி பண்ண விட போகுது. என்ட்ரி ஷீட் மார்க்ங்கிறது எல்லாமே என்னது கலர் ஷீட், அதெல்லாம் ஒரு இடத்துல போய் நீங்க என்ட்ரி ஆகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்க போகுது. இந்த மார்க்கை தாண்டி உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் தான் உங்களை என்ன செய்ய போகுது, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்க போகுது. ஸோ மினிமம் 75% மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அது கஷ்டமா கிடையாது, கண்டிப்பா ஸ்கோர் பண்ணலாம், பாஸ் பண்ண முடியும் என்னால கண்டிப்பா ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். திங்க் பாசிட்டிவ். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல 75% மார்க் எடுக்கணும் மினிமம். 90% 100% அது எடுத்துக்கலாம் கண்டிப்பா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா உங்களுடைய லெபார்டரிஸ், நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம், மெக்கானிக்கல் படிக்கலாம், ட்ரில்லி படிக்கலாம், உங்களுடைய லேபை சரியா பயன்படுத்துங்க. உங்க லேப்ல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் ப்ராக்டிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் சரியா பண்ணுங்க, லேப் டைம் யூஸ் பண்ணுங்க கரெக்டா. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப நீங்க டிகிரி படிக்கிறீங்க, பிளஸ் டூ குவாலிபிகேஷனுக்கு சில கவர்மெண்ட் ஜாப் இருக்கா இல்லையா, பிளஸ் டூ குவாலிபிகேஷன் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு இப்ப இருந்தே நீங்க என்ன செய்யலாம், தயாராகலாம். என்னென்ன கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குங்கிறத பின்னாடி சொல்ல போறேன் இப்ப நான். ஸோ நெக்ஸ்ட் உங்களுடைய லாங்குவேஜ் லேர்னிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணு, கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, எந்த கண்ட்ரியில் வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ண போகலாம். ஸோ உங்களுடைய என்ன லாங்குவேஜ் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம், இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை, ஸ்பீக்கிங் ஸ்கில்ல, ரைட்டிங் ஸ்கில்ல என்ன செய்யணும், இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகேயா? ஸோ இதுக்காக நான் ஏதாவது ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் போயிட்டு சேர்ந்துட்டு அப்படின்னா தான் நான் வந்து டெவலப் பண்ணுவேன் அப்படின்லாம் கிடையாது. உங்கள் கிளாஸில் பேச ஆரம்பிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்கிலீஷில் பேச ஆரம்பிங்க. ஓகேயா? ஸோ இப்படியே நீங்கள் டெவலப் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செஞ்சிடலாம், டெவலப் பண்ணலாம். நியூஸ் பேப்பர் படிங்க, நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ்க்கு மீனிங் பாருங்க. ஸோ அப்போ நீங்கள் நிறைய வேர்ட்ஸை நீங்கள் என்ன செஞ்சுக்கிறவங்க கற்றுக்குருவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் படிக்கிற டைமில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்க. இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் நான் 11 லட்சம் ஸ்டூடெண்ட் கைட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு கால் பண்ணுற ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, சார் நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறேன், 70% மார்க் வாங்கியிருக்கிறேன், எனக்கு ஜாப் கைட் பண்ணுங்க சார் அப்படின்னு. சரிப்பா உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டோம்னா, சார் நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் சார், எதுவுமே தெரியாது. நீங்கள் நல்லா பாருங்க, ஒரு ட்ரிபிள்இ முடிச்சவங்க, எலக்ட்ரிக்கல் முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபேன் ரிப்பேர் பண்ண தெரியலன்னா அவர் இன்ஜினியர் சொல்ல முடியுமா? இன்னைக்கு எந்த ஃபீல்டுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். எந்த படிப்பை படிச்சா உடனே வேலை கிடைக்கும் சொல்லுங்க பார்ப்போம். சிஎஸ்சியா காமனா சொல்லுங்க பார்ப்போம், எந்த படிப்பை படிச்சா உடனே வேலை கிடைக்கும். பொதுவாகவே நம்ம மனசுல இருக்கு நீட் எக்ஸாம் எழுதி எம்பிபிஎஸ் சீட் கிடைச்சு டாக்டர் ஆகிட்டா நமக்கு எல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு நம்ம மனசுல இருக்கு. நம்ம எம்பிபிஎஸ் என்ன படிக்கலாம், 5 இயர்ஸ் படிச்சு முடிச்ச உடனே எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டிஆர் எம்எஸ் படிக்கலாம், அதுக்கப்புறம் டிஎம்ஆர் எம்சிஹெச் டாக்டர் படி டாக்டர் படி படிக்கலாம். இதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ரூரல் ஏரியாவில் சொல்லுவாங்க, அந்த டாக்டர்கிட்ட போனால் சரியா கேட்காதுன்னு பாங்க அவங்க அவ்வளோதான், நீங்க எவ்வளவு தூரம் படிச்சாலும். ஸோ உங்ககிட்ட உங்களுடைய இன்ஜினியரிங் டிகிரியும் உங்களுடைய நாலேஜ் உங்களுடைய இன்னோவேட்டிவ் நாலேஜும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்ஜினியராக வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறோம், ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவை, ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண உங்களுக்கு 4 இயர்ஸ் எண்டில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், கண்டிப்பாக இல்லையா இல்லையா? அது மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கணும், டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஸ்கில்ல வந்து செய்யணும், இம்போர்ட் பண்ணணும். முன்னாடிலாம் நம்ம போனை பத்தி யோசிக்கவே இல்லை, எல்லா கையிலும் போன் இருக்கு, இனி அடுத்து என்ன டெக்னாலஜிக்கு நம்ம போக போறோம் அப்படிங்கறது தெரியல, சிலதெல்லாம் அத்தியாவசியமா ஆயிடும். ஆக உங்களுடைய டெக்னாலஜிக்கல் ஸ்கில்ல உங்க சப்ஜெக்ட் இருக்கிறான ஸ்கில்ல நீங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணுங்க, உங்க சப்ஜெக்ட் இருக்கிறான ப்ராஜெக்ட் பண்ணுங்க. அடுத்து என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு சோசியல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷனோட டை அப் இருக்கணும், NCC, NSS இருக்கா இல்லையா, NCC, NSS அதுக்கப்புறம் OIRS இருக்கு, தென் இந்த மாதிரி வெல்ஃபேர் ஆர்கனைசேஷனோட டை வெல்ஃபேர் ஆர்கனைசேஷனோட சேர்ந்து நம்மளுடைய டைமை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கணும். அதை நீங்கள் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோன்லேயே எல்லா ஸ்போர்ட்ஸையும் கொண்டு வரணும். நம்ம எல்லா ஸ்போர்ட்ஸும் எதில் இருக்குது, ஃபோன்லேயே இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும்
இன்னைக்கு ஒரு தாய் தெரிஞ்சு தான் பிள்ளைக்கு விசத்தை கொடுக்குறாங்க. எப்படி தெரியுமா? இன்னைக்கு கர்ப்பப்பிணையில கூட விசம் வந்துருச்சு. முன்னாடி எல்லாம் கேன்சர் பேஷண்ட் எங்கேயோ ஒருத்தவங்க தான் கேள்விப்படுவோம். இன்னைக்கு ஒரு ஃபேமிலியில ஒருத்தவங்க கேன்சர் பேஷண்டா இருக்காங்க. சாதாரண காய்ச்சல் வர மாதிரி கேன்சர் ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தவறான உணவு பழக்க வழக்கங்கள் தான். ஆக உங்களுடைய உடம்ப ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருங்க, நல்ல உணவுகளை உட்கொள்ளுங்க, இயற்கையான உணவுகளை ஆர்கானிக் ப்ராடக்ட் சாப்பிடுங்க. ஸோ உங்களை ஹெல்த்தியா எப்பவுமே நீங்க பாத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். படிப்பு எல்லாத்தையும் காட்டிலும் நம்மளை ஹெல்த்தியா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, உங்க ஸ்டடீஸ் சார்ந்த ஏதாவது இன்டர்ன்ஷிப் பண்ணணும். உங்க ஸ்டடீஸ் இருக்கு இல்லையா, மெக்கானிக்கலுக்கு, மெக்கானிக்கல் ரிலேட்டடான கம்பெனிஸ்க்கு. 4 வருடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு கம்பெனியோட என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்ப நமக்கு எல்லாமே புதுசாக தெரியும். ஆனால் படிக்கும் போது என்ன செய்யணும், இன்டர்ன்ஷிப் போகணும். உங்களுக்கு லீவ் வருமா இல்லையா, செமஸ்டர் லீவு வரும். அந்த டைமில் என்ன செய்யணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு கம்பெனியில் 1 மந்த் இன்டர்ன்ஷிப் போகணும். அந்த கம்பெனியோடைய என்விரான்மெண்ட் எப்படி இருக்குறத நீங்கள் என்ன செய்யணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு இன்டர்ன்ஷிப் போங்க. நெக்ஸ்ட்டு, எந்த டிகிரி படித்தனாலும் சரி, பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கும். எனி டிகிரி படித்தாலும் சரி, பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். அடுத்து நீங்கள் எந்த ஜாப் போனாலும் சரி, கண்டிப்பாக ஆப்டிடியூட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் ஸ்கில்லு உங்களே இருக்கணும். பேசிக் ஸ்கில்லு ஆப்டிடியூட் அண்ட் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும் அந்த டெக்னிக்கை சொல்லி கொடுத்தது தான். இன்னைக்கு எல்லா கம்பெனிஸ்க்கும் நாலேஜ் உள்ளத தேவையில்லை. கம்பெனிஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, இன்னோவேட்டிவ் திங்கிங் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க. ஸோ இன்னோவேட்டிவ் திங்கிங் எப்படி வரும் அப்படின்னா, ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், இன்னோவேட்டிவ் திங்கிங் இருக்கும். ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி எப்போ வரும், ஆப்டிடியூட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் நீங்கள் கற்றுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இயரில் இருந்தே ஆப்டிடியூட் லாஜிக்கல் ரீசனிங் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி பழகுங்க. பழகிறப்ப அந்த இயர் எண்டில் எந்த கேள்விஸ் வந்தாலும் நீங்கள் என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக அட்ரெஸ் பண்ணலாம். கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு ஈஸியாக ரெடியாகி போகலாம். ஸோ கவர்மெண்ட் ஜாப் போனாலும் சரி, பிரைவேட் ஜாப் பண்ணாலும் சரி, மாஸ்டர் ஸ்டடீஸ்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதுனாலும் சரி, ஆப்டிடியூட் லாஜிக்கல் ரீசனிங் கண்டிப்பாக தேவை, கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட், நீங்கள் இன்ஜினியரிங் முடித்த உடனே உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு நீங்கள் தயாராகிறதுக்கு உங்களுடைய இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட்டுக்கு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில், ட்ரிபிள்இ, இசி, அந்த சர்டிஃபிகேட் என்ட்ரன்ஸ் சீட்டு நான் சொல்லிட்டேன். நீங்கள் அந்த வேலைக்கு வரலாம், ஆனால் அந்த வேலைக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கணும்னா அந்த ஜாப் சார்ந்த உங்க ஸ்கில்லு இருக்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, படிக்கும் போதே சர்டிபிகேட் கோர்ஸ் நிறைய பண்ணுங்க. எதுல உங்களுக்கு ஸ்கில் இருக்கோ, எதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை எடுத்து அந்த ஸ்கில் என்ன செய்யுங்க, அவங்களை டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட், கோகரிகுலர் ஆக்டிவிட்டீஸ். கோகரிகுலர் ஆக்டிவிட்டீஸ்னா என்ன அப்படின்னா, வெறும் படிப்பு மட்டும் இல்லாம நிறைய கல்லூரிகள்ல சிம்போசியம் நடக்கும், பேப்பர் ப்ரெசன்டேஷன் நடக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ல ஒர்க் ஷாப் நடக்கும், ட்ரைனிங் நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ல எல்லாம் கலந்துட்டு உங்களை டெவலப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ஒர்க் ஷாப், சிம்போசியம் எல்லாமே நீங்க கலந்துக்கோங்க. உங்களுடைய டிகிரி முடிக்கிற டைம்ல பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 90% அப்படிங்கிற ஒரே ஒரு லைன்ல முடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எங்க போனாலும் வேலை கிடைக்காது. பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் உங்களுடைய ஸ்கில் எல்லாம் அப்டேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தான் உங்களுக்கு வெயிட்டேஜ். படிக்கலாமா? ஓ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எந்தெந்த ஃபீல்டுக்கெல்லாம் எடுக்கிறாங்க, ட்ரிபிள்இ எந்தெந்த ஃபீல்டுக்கெல்லாம் ஜாப் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அதுக்காகவே நீங்கள் என்ன செய்யலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம். அந்த பர்டிகுலர் ஜாபை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ரெசியூம் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இதில் எல்லாம் ஸ்கில் இருந்துச்சுன்னா உங்களை எங்கே போனாலும் எடுத்துக்குவாங்க. ஓகே, ஸோ இந்த இவ்வளோ திங்ஸையும் நீங்கள் படிக்கிற இந்த காலங்களில் உங்களை டெவலப் பண்ணிக்கிறோம். சரி, படித்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கோ அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். படிக்கும்போது உங்களை டெவலப் பண்ணிக்கோங்க. படித்ததுக்கப்புறம் ஆஃப்டர் பி அப்புறம் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா, ஒன்று ஜாப் போகிறது, ப்ரைவேட் ஜாப், கார்பரேட் ஜாப் போகிறது.
இதுல எந்த கேட்டகரியில இருக்கீங்கிறத நீங்க இப்ப டிசைட் பண்ணும். இதுதான் கரெக்டான டைமர். நீங்க என்ன ஆக போறீங்க அப்படிங்கிறது. நான் என் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து டிசைட் பண்ணேன், நான் டீச்சர் ஆகலாம் அப்படின்னு. நான் காலேஜ்ல ஒர்க் பண்ணும் போது நான் நினைச்சேன், நான் ஒரு கம்பெனிஸ கிரியேட் பண்ணணும். நான் நினைச்சேன் ஃபிக்ஸ் பண்ணலாம், அதுக்காக ஒர்க் பண்ணா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்பயே நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும், ஆஃப்டர் 4 இயர்ஸ் நீங்க என்ன ஆகணும், எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது. ஆஃப்டர் 4 இயர்ஸ் நீங்க டிசைட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 4 இயர்ஸ் ஆகும். வேண்டாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ அதனால எப்போ டிசைட் பண்ணணும், இப்போ டிசைட் பண்ணணும். உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும், அதனால தான் நீங்க இன்ஜினியரிங் எடுத்துருக்கீங்க. இன்ஜினியரிங் முடிச்சு என்ன பண்ணணும், எங்க வேலைக்கு போகணும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. சில பேர் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றீங்க, அப்படின்னா நினைக்க கூடாது. ஓகேயா? ஸோ எல்லா படிப்புகளுக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கொள்ளக்கூடிய திறமை யார் கையில இருக்கு? நம்ம கையில இருக்கு. எந்த படிப்பையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, சாதாரண நடக்கக்கூடாது. ஸோ இந்த 4 இயர்ஸ்க்கு அப்புறம் உடனே கார்பரேட் ஜாப், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, பிரைவேட் ஜாப்ஸ்க்கு போகிறது. செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா, செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கவர்மெண்ட் ஜாப்ஸ் போறது. செகண்ட் ஜாப். ஓகேயா? தேர்ட் ஜாப் என்ன அப்படின்னா, நான் யார் கம்பெனிக்கு வேலைக்கு போக மாட்டேன், நான் என்னுடைய ஓன் கம்பெனியை கிரியேட் பண்ணுவேன். எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? பேசுங்க பாப்போம். Those who want to become entrepreneur, very good. Okay. So, எனக்கான பாத்தை நானே உருவாக்கணும், அதுதான் entrepreneurship. So, entrepreneurship உதவி செய்யணும். நான் டெவலப் ஆகி மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம், அதுக்கான ஒரு கீ கொடுக்கணுமா? ஒரு கீ கொடுக்கணுமா? என்ன கீனா, இந்த 4 இயர்ஸ் எண்டில் ஒன்று, இந்த 4 இயர்ஸ் எண்டில் ஒன்று, கவர்மெண்ட் ஜாப்புக்கு நான் போகணும். நீங்கள் கவர்மெண்ட்டில் பெரிய அஃபீஷியல்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் என்ன செய்ய முடியும், மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும். ரெண்டு, என்டர்பிரனர் ஆனீங்கன்னா அப்படின்னா, பிசினஸ் மேனா, தொழில் முனைவோர் ஆனீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும். சரிக்கா இல்லையா? ஸோ இந்த ரெண்டு வாய்ப்பில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யலாம், ஜெயிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் கவர்மெண்ட்டில் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய டவுட்லாம் கேட்கலாம். புரியுதுங்களா? ஸோ கவர்மெண்ட்டில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குது, உங்களை எத்தனை பேர் ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? வெரி குட். ஏஎம்எஸ்ல இருந்து எத்தனை ஐஏஎஸ்? அவ்வளவுதானா? ஓகே, வெரி குட். சோ எல்லாருக்கும் தெரியும், ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னா அது யார் வேணாலும் ஆகலாம். எனி டிகிரி படிச்சவங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஆர் இன்ஜினியரிங், ஓகேயா, ஆர் மெடிக்கல். இன்னைக்கு நிறைய டாக்டர்ஸ் எம்பிபிஎஸ் படிச்சு டாக்டர் ஆகிட்டு ஐஏஎஸ் ஆகிறதுக்காக 6th புக்க திருப்பி எடுத்து படிக்கிறாங்க. ஏன்னா அவங்க படிக்கிறப்ப தெளிவா படிக்கல. சோ இப்ப நீங்க படிக்கிற 4 வருடம் அந்த இன்ஜினியரிங் தெளிவா படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் என்ன செய்வாங்களா, கிளியர் பண்ணலாம். ஓகேயா? சோ இப்ப பாருங்க, ஐஏஎஸ் ஆகிறதுக்கு என்ன போர்டு இருக்கு சொல்லுங்க பாப்போம். ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்ன? யூபிஎஸ்சி. யூபிஎஸ்சி தான், யூபிஎஸ்சி தான் இந்தியாவிலே இருக்கக்கூடிய டாப் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. இப்போ உங்களுக்கு நான் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்றேன், இந்த பாட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாட்டு. ஸோ இதை நோட் பண்ணி நீங்க வச்சுக்கோங்க. யூபிஎஸ்சி தான் இந்தியாவிலே இருக்கக்கூடிய டாப் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஃபார் கவர்மெண்ட்டுக்கு. யூபிஎஸ்சியில் என்னென்ன இருக்கு அப்படின்னா, எந்தெந்த செக்டர்லாம் டாப் லெவல் செக்டர், ஒவ்வொரு செக்டர்லையும் டிஃபென்ஸாக இருக்கட்டும், டிஃபென்ஸ் எல்லாருக்கும் தெரியும்ல, மிலிட்ரி, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், டிஃபென்ஸாக இருக்கட்டும், ரயில்வேயாக இருக்கட்டும், இந்தியன் அதர் எனி கம்பெனிஸாக இருக்கட்டும், டாப் பொசிஷன்ல இருக்கவங்களா என்ன எக்ஸாம் எழுதி வந்திருப்பாங்க? யூபிஎஸ்சி. ஓகேயா? டாக்டர்ஸ் இருக்கட்டும், டாக்டர்ஸ்ல டாப் பொசிஷன்ல இருக்கவங்களா யூபிஎஸ்சி எழுதி வந்திருப்பாங்க. ஓகேயா? சோ யூபிஎஸ்சிக்குள்ள நிறைய போர்டு இருக்கு. போர்டுனா என்னது? நிறைய எக்ஸாம்
சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு இருக்கு. உங்களுக்காக ரெண்டு போர்ட் சொல்றேன். ஒன்னு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்குள்ள 24 போஸ்ட் இருக்கு. அதுல டாப் போஸ்ட் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஓகேங்களா, ஐஎஃப்எஸ், இந்த மாதிரி 24 போஸ்ட் இருக்கு. இதுக்கு எப்படி தயாராகணும் அப்படின்னா, இதனுடைய ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி 80 டிகிரி. இந்த 4 இயர்ஸ் எந்த நீங்க இன்ஜினியரிங் முடிச்சிருவீங்களா? லாஸ்ட் இயர் நான் பார்த்தேன் ஒரு ஃப்ரெஷ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஐஏஎஸ் கிளியர் பண்ணியிருந்தார். 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் ஒரு ப்ரோக்ராமுக்கு ஸ்பீச் கொடுக்க போயிருந்தேன். 1500 ஸ்டூடெண்ட், உங்களுக்கு தெரியும், ரோஹிணி ஐஏஎஸ் ஃப்ரம் சேலம், அவங்களும் நானும் ஸ்பீக்கர். அவங்க அந்த ப்ரோக்ராமில் அவங்க உள்ளே வர்றதுலேருந்து அவங்க நடந்து வெளியே போகிற வரைக்கும் அவங்களுடைய மாணவர் பார்த்தீங்க அப்படின்னா, அதை பார்க்கறதுக்கே நம்மளும் ஐஏஎஸ் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கும். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெஸ்பான்ஸை பற்றி சொல்கிறேன், நான் ரெஸ்பெக்டை பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஹை போஸ்ட்டில் இருப்பார் இருக்கப்பார் இருக்கிறப்போ உங்களால் மற்றவங்க என்ன செய்ய முடியும், ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ அந்த அந்த இந்த ஐஏஎஸ் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்கும். ப்ரிலிமினரி எக்ஸாம் என்ன அப்படின்னா, எழுதுறதுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் க்வெஸ்சன் கேட்பாங்க. உங்களுடைய கரண்ட் அஃபயர்ஸ், ஐஏஎஸ் ஆகிறதுக்கு என்ன தேவை, கரண்ட் அஃபயர்ஸ் படிங்க. ஜெனரல் நாலேஜ் ஜிகே டெவலப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சப்ஜெக்டை புரிஞ்சு படிங்க. ஆப்டிடியூட் லாஜிக்கல் ரீசனிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோங்க. அப்ஜெக்டிவ் டைப்பில் கேட்பாங்க க்வெஸ்சனு. ப்ரிலிமினரி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயின் எக்ஸாமுக்கு போவீங்க. ஓகேயா? மெயின் எக்ஸாமில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் சப்ஜெக்டாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்க போகுது, ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரிபிள் இருக்க போகுது. உங்க ஸ்பெஷலைசேஷன் எதை சூஸ் பண்றீங்களோ, ஆக இந்த 4 வருஷம் தெளிவா புரிஞ்சு படிச்சீங்கன்னா ஐஏஎஸ் கிளியர் பண்ணிடலாமா? சோ இந்த மெயின் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இன்டர்வியூல வாங்குற நீங்க மார்க்க பொறுத்து நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஆங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. ஓகேயா? சோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப இருந்தே பிளஸ் டூ குவாலிஃபிகேஷன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்க. புரியுதுங்களா? ப்ளஸ் டூ குவாலிஃபிகேஷனுக்கே நிறைய கவர்மெண்ட் ஜாப் இருக்கு. அப்போ ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும், ஃபியர் இருக்காது. கரெக்டா? ஸோ ப்ளஸ் டூ குவாலிஃபிகேஷனுக்குள்ள கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்க. எல்லா எக்ஸாம்ஸையும் ட்ரை பண்ணக்கூடாது. ஃபாஸ்ட் யூ ஷுட் ஃபிக்ஸ் யுவர் கோல். நீங்கள் என்ன ஆக போறீங்க, என்டர்பிரனரா, கவர்மெண்ட் ஜாப்பா, ப்ரைவேட் ஜாப், அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களை ஃபிக்ஸ் பண்ணணும். டோன்ட் பிஹேவ் லைக் சிம்பிள் மெட்டல். உங்களுக்கு தெரியும் தனி முதல் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கும், அப்புறம் திருப்பி இங்கே வரும், திருப்பி இங்கே போகும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உங்கள் கோலை ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணலாம். ஓகேயா? ஸோ இப்போ இந்த யூபிஎஸ்சியுடைய வெப்சைட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. www.upsc.gov.in இந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள் என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்குங்கிறது இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் எல்லாமே நம்ம நினைக்கிறோம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ப்ரைவேட் ஜாப் போனோம், இல்லை நான் ஃபாரின் போனோம் அப்படின்னு. இந்தியாவில் டாப் இன்ஜினியர் போஸ்ட் இருக்கு தெரியுமா? ஐஇஎஸ், ஐஇஎஸ் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ். இந்த இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸை டாக்டர்ஸ் எழுத முடியுமா? முடியாது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட் எழுத முடியுமா? முடியாது. இன்ஜினியர்ஸ் நீங்கள் மட்டும்தான் எழுத முடியும். ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதலாமா எழுதலாமா இல்லையா? ஸோ ஐஏஎஸ்க்காக ப்ரிப்பேர் ஆகும். ஓகேயா? இது எதுக்குள்ள இருக்கு ஐஏஎஸ் சொல்லுங்க பாப்போம், எதுக்குள்ள இருக்கு? யூபிஎஸ்சிக்குள்ள இருக்கு. யூபிஎஸ்சிக்குள்ள இருக்கக்கூடிய சிவில் சர்வீஸ் வேற, சிவில் சர்வீஸ்க்குள்ள ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்கு. ஐஏஎஸ்ங்கிறது தனி போர்டு. ஓகேயா? ஒன்லி ஃபார் இன்ஜினியரிங் உடைய பொசிஷனுக்காக, இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் பொசிஷனுக்காக ஐஏஎஸ் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட், இந்த சிவில் சர்வீஸ்க்குள்ளேயே, இந்த யூபிஎஸ்சிக்குள்ளேயே நான் உங்களை சொன்னேன் டிஃபென்ஸுடைய டாப் போஸ்ட் இதில் தான் இருக்கு அப்படின்னு. டிஃபென்ஸில், மிலிட்ரியில், ஆர்மியில், நேவியில், ஏர்ஃபோர்ஸில் டாப் பொசிஷனுக்கு வரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா சிவிஎஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் எழுதுறோம். சிவிஎஸ் ஆர் அதனுடைய அண்ணன் நேம் சிவிஎஸ்இ, சிவிஎஸ் ஆர் சிவிஎஸ்இ. சிவிஎஸ்னா என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ். கம்பைன்டு, கம்பைன் பண்ணது. ஓகேயா? ஸோ கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்
இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணீங்க அப்படினா மிலிட்டரியில ஆர்மில நேவில ஏர் போர்ஸ்ல எல்லாம் டாப் பொசிஷன்ல டாப் இன்ஜினியரா இருக்கலாம். கரெக்ட்டா இல்லையா? ஓகே. சோ நெக்ஸ்ட் ரயில்வே பாத்தீங்களா? ரயில்வேல குரூப் ஏ எக்ஸாம் இருக்கு, குரூப் பி இருக்கு, குரூப் சி இருக்கு, குரூப் டி இருக்கு. இதுல குரூப் ஏ இருக்கு பாத்தீங்களா? இந்த குரூப் ஏ போஸ்ட் யார் எடுப்பாங்கன்னு சொன்னா டாப் போஸ்ட் தான் யார் எடுப்பாங்க? யூபிஎஸ்சி. இந்த ரயில்வேல நீங்க டாப் பொசிஷனுக்கு நீங்க இன்ஜினியரா போகணும் அப்படின்னா, ஓகேங்களா, இந்தியன் ரயில்வே மெக்கானிக்கல் இன்ஜினியர், இந்தியன் ரயில்வே சிக்னல் இன்ஜினியர். இந்தியன் ரயில்வே சிக்னல் இன்ஜினியர் யாருக்காக? இசி படிக்கிறவங்களுக்காக. இந்தியன் ரயில்வே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் யாருக்காக? சோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதணும் அப்படின்னா இதுலயும் இந்தியன் ரயில்வே உடைய ரெக்கமெண்ட் போர்டு இந்த யூபிஎஸ்சிலே வருது. ஓகேயா? சோ நெக்ஸ்ட் இதெல்லாம் யூபிஎஸ்சி. நெக்ஸ்ட் சொல்றேன், நெக்ஸ்ட் ரெக்கமெண்ட் போர்டு என்ன அப்படின்னா எஸ்எஸ்சி, எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலக்சன் கமிஷன், ஸ்டாஃப் செலக்சன் கமிஷன். இந்தியாவுடைய மினிஸ்ட்ரிஸ் இருக்குல்ல, இந்தியாவுடைய மினிஸ்ட்ரிஸ், யூபிஎஸ்சி க்கு அப்புறம் அதர் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாம் இந்த ஸ்டாஃப் செலக்சன் கமிஷன் தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. என்ஐஏ கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ஐஏ, என்ஐஏ கேள்விப்பட்டிருக்கீங்களா? நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்ஐஏ அல்லது சிபிசிஐடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிபிசிஐடி வேற என்ன இருக்கு? சிபிசிஐடி மாதிரி சிபிஐ கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிபிசிஐடிங்கிறது தமிழ்நாட்டுடைய ஒரு கிரைம் பிரான்ச். எது சிபிசிஐடிங்கிறது? சிபிஐங்கிறது இந்தியாவுடைய சென்ட்ரலுடைய ஒரு பிரான்ச். சிபிஐ அல்ல உங்களுக்கு டாப் பொசிஷன் நீங்க போகணும் அப்படின்னா என்ன எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் தான் எழுதும். சோ டாப் பொசிஷன் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய டாப் பொசிஷன் எல்லாம் எது வந்தது? அடுத்த லெவல்ல இருக்குதா மினிஸ்ட்ரிஸ் உடைய ஒர்க் எல்லாம் எஸ்எஸ்சி குள்ள வருது. ஓகேயா? சோ எஸ்எஸ்சி குள்ளையும் கிராஜுவேட்டுக்காக ஒரு எக்ஸாம் இருக்கு. என்ன எக்ஸாம்னா எஸ்எஸ்சி சிஜிஎல், எஸ்எஸ்சி சிஜிஎல். எஸ்எஸ்சி என்ன சொன்னாங்க? ஸ்டாஃப் செலக்சன் கமிஷன். இந்த மாதிரி ஸ்டாஃப் செலக்சன் கமிஷன் எஸ்எஸ்சி ஒரு போர்டு இருக்கதே நான் எம்சிஏ படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. ஆனா இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயாச்சும் வச்சுக்கிறோம், யூஸ் பண்ணிக்கலாம். சோ எஸ்எஸ்சி குள்ள இருக்கக்கூடிய எக்ஸாம் என்ன அப்படின்னா எஸ்எஸ்சி சிஜிஎல். சிஜிஎல் கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல், கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல். இந்த எக்ஸாம் தான் எழுதணும் எஸ்எஸ்சி சிஜிஎல். இன்னொரு போஸ்ட் இருக்கு என்ஜினியர்ஸ்க்காகவே இருக்கக்கூடிய போஸ்ட், எஸ்எஸ்சி ஜேஇ. ஜேஇ போஸ்ட் ஜூனியர் இன்ஜினியர், எஸ்எஸ்சி ஜேஇ ஜூனியர் இன்ஜினியர். ஓகேயா? சோ இப்போ எஸ்எஸ்சி உடைய வெப்சைட் போய் நோட் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்சி உடைய ஃபுல் அப்டேட் நீங்க பார்க்கணும் அப்படினா பிளஸ் டூ குவாலிஃபிகேஷன் கூட நீங்க எஸ்எஸ்சி உடைய எக்ஸாம் இருக்கு. புரியுதா? சிஹெச்சிஎல் அப்படின ஒரு எக்ஸாம் இருக்கு, கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு. பிளஸ் டூ குவாலிஃபிகேஷன் வச்சு நீங்க என்ன செய்யலாம்? இப்ப சிஎஸ்சிஎல் எழுதி பழனிங்க அப்படின்னா ஃபோர் இயர்ஸ் முடியல நீங்க சிஜிசிஎல் எழுதுறதுக்கும் ஜேஇ எக்ஸாம் எழுதுறதுக்கும் உங்களுக்கு என்ன இருக்கும்? ஈஸியா இருக்கும். கரெக்டா இல்லையா? சோ வெப்சைட் நோட் பண்ணிக்கோங்க, www.ssc.nic.in. இன்னொரு வெப்சைட் சொல்றேன் அதுலயே, www.ssc.nic.in. அடுத்து நெக்ஸ்ட் ரெண்டு சொல்லிருக்கேன், ஒன்னு எஸ் யூபிஎஸ்சி, நெக்ஸ்ட் எஸ்எஸ்சி. ஓகே, தேர்ட் ஒரு ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்ன அப்படின்னா, இப்ப நீங்க எல்லாம் பிரைவேட் கம்பெனிஸ்க்கு வேலைக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல, பிரைவேட் கம்பெனிஸ்ல ஜாப் செக்யூரிட்டி கிடையாது. கரெக்டா? என்னைக்கு வேணாலும் உங்க வேலையில போக சொல்லலாம். நீங்க ஆண்டர்பிரினர் ஆனீங்க அப்படின்னா, பிசினஸ் பண்ணீங்க, ஒரு ஒரு இன்னோவேட்டிவ் ஆண்டர்பிரினர் ஆனீங்க அப்படின்னா
உங்க பிசினஸ் உங்க பையன் பாத்துக்கிறோம், அதுக்கப்புறம் உங்களுடைய பேரண்ட் பாத்துக்கிறோம், உங்க ஃபேமிலி பாத்துக்கிறோம். நீங்க கவர்மெண்ட் ஜாப் போறீங்க அப்படின்னா நீங்க இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் அந்த 36 இயர்ஸ் நீங்க சர்வீஸ் பண்ணலாம். ஆனா பிரைவேட் ஜாப்ஸ்ல ஜாப் செக்யூரிட்டி கிடையாது. ஸோ பிரைவேட் கம்பெனிஸ்க்கு போற மாதிரி கவர்மெண்டே கம்பெனிஸ் வச்சிருந்தா நம்ம அது போலாமா இல்லையா? பிரைவேட்டே கம்பெனிஸ் வச்சிருக்கப்ப கவர்மெண்ட் கம்பெனி வச்சிருக்க மாட்டானா? கம்பெனிஸ் கிட்டத்தட்ட 298 கம்பெனிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துறான். சென்ட்ரல் கவர்மெண்ட் சேலரி 298 கம்பெனிஸ். இந்தியாவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் யூனிட்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் அப்படின்னு. மொத்தம் 298 ஆர்கனைசேஷனை 4 பார்ட்டா டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று மகரத்னா, இன்னொன்று நவரத்னா, தேர்டு மினிரத்னா 1, மினிரத்னா 2 அப்படின்னு சொல்லி 4 பார்ட்டா டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேயா? இதில் 298 கம்பெனிஸ்னா என்ன பண்ணா, சாதாரண நீங்கள் நம்ம பார்க்குறோம், இஸ்ரோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ல ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி எங்க ஸ்டூடெண்ட்ஸோட ஐ போயிருந்தோம். அங்க ஜாயின் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு லைப்ரரியனுக்கு சேலரி எவ்வளவு தெரியுமா? 43,000. ஸோ அங்க எவ்வளவு வேகன்சி இருக்கு தெரியுமா? யாருக்கு வேகன்சி இருக்கு அப்படின்னா, இன்ஜினியர்ஸ்க்காக நிறைய வேகன்சி இருக்கு. ஆமா, எங்க? இஸ்ரோல. ஸோ நல்ல ஸ்கேல் பே கிடைக்கும் உங்களுக்கு அங்க இஸ்ரோல. அதுக்கப்புறம் டிஆர்டிஓ இங்க இருக்கு, கேள்வி உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் பிஎஸ்என்எல் கேள்விப்படுத்தீங்களா? எத்தனை பேருக்கு பைலட் ஆகணும்னு ஆசை இருக்கு? இப்ப நீங்க பைலட் ஆக முடியாது. சரி, ஓகே. பொதுவாகவே நம்ம என்ன செய்வோம்னா, பைலட் ஆகணும் அப்படின்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சா பைலட் ஆகலாம் அப்படின்னு நம்ம மனசுல இருக்கு, கரெக்டா? ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கிறது பைலட்டுக்கான படிப்பு கிடையாது. ஒரு காலேஜில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு, அதை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா பையன் ஜாயின் பண்றப்ப அந்த டிரெஸ் கோட போட்டு கடவுளை மிதக்க ஆரம்பிச்சிருவோம். பையனுக்காரங்க பேரண்ட்ஸ் மேல பறந்துட்டு இருப்பாங்க. அந்த 4 இயர்ஸ் முடிஞ்ச உடனே அப்படின்னு டப்புன்னு கீழே வந்துருவாங்க. காரணம் என்னன்னா, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இஸ் நாட் ஃபார் பைலட். எதுக்காக அப்படின்னா, ஏர்கிராஃப்ட் டிசைன் பண்றதுக்கான படிப்பு. ஒரு காலேஜில் ஃபிளைட்டை டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க, முன்னாடி ஒரு போட்டோ எடுத்துட்டு வரல, செல்ஃபி எடுத்துட்டு வரல, திறக்காது. புரியுதுங்களா? ஸோ பைலட் ஆகிறதுக்கு பைலட் லைசன்ஸ் கோர்ஸ் பண்ணணும். உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சொல்றேன், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு? அது ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்டுக்கு, எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்டுக்கு, கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்டுக்கு, மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாம் இருக்கு. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா, ஈவன் சிவில் ஸ்டூடெண்ட் கூட இருக்கு. என்ன ஆப்பர்ச்சுனிட்டின்னா, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, கேள்விப்படுவீங்களா? ஏஏஐ, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் நீங்க என்ன செய்யலாம், ஒர்க் பண்ணலாம். இது கவர்மெண்ட் கம்பெனிஸ். அது மாதிரி ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் கேள்விப்படுவீங்களா? HCI. இந்தியன் ஆயில் கேள்விப்படுவீங்களா? இந்தியன் ஆயில் பார்க்குறோம்ல, இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ இந்த மாதிரி NTPC, இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன். மொத்தம் எவ்வளோ கம்பெனி சொன்னேன்? சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனிஸ் 298 கம்பெனிஸ்ல ஒரு கம்பெனிஸ்ல நம்ம பிளேஸ் ஆக மாட்டோமா? கரெக்டா? இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆப்ஷன் 1, இந்த கம்பெனிஸ்ல எத்தனை பேருக்கு இந்த கம்பெனிஸ்ல போகணும்னு ஆசை இருக்கு? முதல்ல இந்த ஒவ்வொரு கம்பெனிஸுடைய வெப்சைட் போய் பாருங்க. வெப்சைட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு அட்ராக்டிவா இருக்கும். ஆர்மியுடைய வெப்சைட்ல போய் பார்த்தா உங்களுக்கே ஒரு ஆசை வரும். மில்கியுடைய வெப்சைட் போய் பார்த்தா உங்களுக்கே ஒரு ஆசை வரும். அது மாதிரி இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனிஸுடைய வெப்சைட் போய் பாருங்க. இதுல இந்தியாவிற்கான வேலை 1 என்ன அப்படின்னா, கேட் எக்ஸாம் எழுதணும். ஓகேயா? கேட் எக்ஸாம் யார் எழுதா? இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். கேட் என்ன சொல்லுங்க பாப்போம், ராஜ்ய காம்பிடிட்டிவ் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங். இந்த கேட் எக்ஸாம் நீங்க நல்ல ஸ்கோர் எடுத்தீங்க அப்படின்னா, நீங்க பிஇக்கு அப்புறம் மாஸ்டர் ஸ்டடிஸ் பண்ணலாம். எங்க? டாப் இன்ஸ்டிடியூட்ல மாஸ்டர் ஸ்டடிஸ் பண்ணலாம், எம்இஆர் என்ட பண்ணலாம். இது ஒரு பெனிஃபிட். செகண்ட் பெனிஃபிட், கேட்ல நல்ல ஸ்கோர் இருந்துச்சுன்னா சில கண்ட்ரிஸ் லைக் சிங்கப்பூர் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க மாஸ்டர் ஸ்டடிஸ்க்கு. கேட்ல நல்ல ஸ்கோர் இருந்துச்சு அப்படின்னா மாஸ்டர் ஸ்டடிஸ் பண்ணாமலேயே பிஹெச்டி பண்ணலாம். ரிசர்ச் கேட்ல நல்ல ஸ்கோர் இருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஈஸியா கிடைக்கும். எந்த கவர்மெண்ட் ஜாப்? சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் யூனிட்ல எப்படி போலாம்? கேட் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் ஜாப் போலாம். ஸோ கேட்டுக்காக தயாராகாமா? எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு கேட்ல. இன்னொன்று, இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு அப்புறம்
அப்ரண்டிஸ்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 1 இயர் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் இருக்கும். என்சிவிடி நடத்தக்கூடிய எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க, 1 இயர்ல உங்க மெக்கானிக்கல் ரிலவெண்டா, ட்ரிபிள் இ ரிலவெண்டா, இசி ரிலவெண்டா, சிஎஸ் ரிலவெண்டா, நிறைய கோர்ஸ் இருக்கும். 1 இயர் ட்ரைனிங். 1 இயர் ட்ரைனிங் முடிச்ச உடனே என்சிவிடி சொல்லுவாங்க, நேஷனல் கவுன்சில் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் அப்படின்னு. என்சிவிடி உடைய எக்ஸாம் ட்ரேட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க, ட்ரேட் டெஸ்ட். அது பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த கவர்மெண்ட் செக்டர்ல ஈஸியா ஜாப் கிடைக்கும் உங்களுக்கு, புரியுதுங்களா? ஸோ இன்ஜினியரிங் அப்புறம் 1 இயர், அது யாருக்கு அந்த 1 இயர் தேவை? இன்ஜினியரிங் முடிக்கிறப்ப யாருக்கு ஸ்கில் இல்லையோ இன்னொரு 1 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனால் இன்ஜினியரிங்குள்ளேயே உங்கள் ஸ்கில்ல டெவலப் பண்ணிங்கன்னா நீங்கள் எதுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, அப்ரண்டிஸ்ஷிப்க்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேயா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஸ்கில் இல்லைனா போகிறதுக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த எக்ஸாம் எல்லாம் எழுதணும். ஓகே. ஸோ இப்போ இந்த 298 கம்பெனிஸில் போகிறதுக்கு இதில் என்னென்ன ரெக்ரூட்மெண்ட்லாம் இருக்குது பார்க்கறதுக்கு இதனுடைய வெப்சைட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. www.pesb.gov.in. நீங்க கூகுள்ல டைப் பண்ணுங்க சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ், நவரத்னா கம்பெனிஸ், நவரத்னா கம்பெனிஸ், நீரத்னா கம்பெனிஸ், வாட்டூர் டைப் பண்ணுங்க உங்களுக்கு வந்துடும். ஓகேயா? சோ நெக்ஸ்ட் செக்டர் நான் சொன்னேன் இந்தியன் ரயில்வே அப்படினு. இந்தியன் ரயில்வேல எத்தனை குரூப் இருக்கு? குரூப் ஏ, பி, சி, டி. இந்தியன் ரயில்வேல ரயில்வேக்கு ரெக்கமெண்ட் பண்ற போர்டுடைய பேர் என்ன? ஆர்ஆர்பி. ஓகேயா? இந்த ஆர்ஆர்பில ரயில்வேல குரூப் ஏ போஸ்ட எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படினா, எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க? குரூப் ஏ க்கு என்ன எக்ஸாம் எழுதணும்? யுபிஎஸ்சி. வெரி குட். குரூப் பி போஸ்ட் இருக்குல்ல, குரூப் பி போஸ்ட். குரூப் பிக்காக தனி எக்ஸாம் கிடையாது. குரூப் சி இருக்காங்கல்ல, குரூப் சி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ப்ரோமோட் ஆகி குரூப் பிக்கு வருவாங்க, புரியுதுங்களா? குரூப் பிக்கு வருவாங்க. ஸோ இப்போ நீங்க எழுத வேண்டிய எக்ஸாம் என்ன அப்படின்னா குரூப் சி. குரூப் சிக்குள்ள டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல் அப்படின்னு ரெண்டு இருக்கு. ரயில்வேல குரூப் சி குள்ள டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்குள்ள ரயில்வேக்குள்ள ஆர்ஆர்பி, எஸ்எஸ்இ அப்படின்னு இன்ஜினியரிங்க்கு ஒரு எக்ஸாம் இருக்கு, நோட் பண்ணிக்கோ. ஆர்ஆர்பி, எஸ்எஸ்இ, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்இ. எஸ்எஸ்இனா என்னன்னா சீனியர் செக்ஷன் இன்ஜினியர், சீனியர் செக்ஷன் இன்ஜினியர். ரயில்வே டாப் போஸ்ட் போகணும்னா யுபிஎஸ்சி, அதுக்கு அடுத்து வரணும்னா என்ன செய்யறது? குரூப் சி ல நான் டெக்னிக்கல், டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் ல ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி எழுதணும், எஸ்எஸ்இ. சோ எஸ்எஸ்இ னா சீனியர் செக்ஷன் இன்ஜினியர். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம் இருக்கு, ஜூனியர் இன்ஜினியர் ஆர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஏஇ. ஏஇ கேள்விப்பட்டீங்களா? ஊர்ல எல்லாம் ஏஇ னு சொல்வாங்க. ஏஇ ஆர் என்ன செகண்ட் ரவுண்ட் உங்க சப்ஜெக்ட் இருந்து அதுவும் ஆப்டிடியூட் டெஸ்ட் தான். நீங்க படிக்கிறீங்க சப்ஜெக்ட், இப்ப படிக்க போறீங்கல்ல, ஸ்டார்ட் பண்ண போறீங்க, கரெக்டா இல்லையா? கண்டிப்பா பண்ணலையா? எப்ப பண்ணுவீங்க? நான் 4 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா? இன்னும் நான் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை, இன்னும் நான் படிக்கவே இல்லை, இன்னும் படிக்கவே இல்லைன்னு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? அப்புறம் ஒரு 4 இயர்ஸ் ஆகும், அவ்வளவுதான், புரியுதுங்களா? சோ அதனால ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேயா? சோ இதுக்கடுத்து ஆர்ஆர்பியில் ஏஎல்பி அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்கு, அசிஸ்டன்ட் லோகோ பைலட். யார் யார் ரயில்வேல பைலட் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? பைலட் கிடையாது, ரயில்வேல ஏஎல்பி அப்படின்னு ஒன்று இருக்கு, அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அப்படின்னு. ஸோ அந்த எக்ஸாம் எழுதலாம், அந்த எக்ஸாம் இப்போ கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேயா? ஸோ பொதுவாகவே நெக்ஸ்ட் ரயில்வேல
ரயில்வேல NTPC அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. NTPC என்னன்னா non-technical பாப்புலர் கேட்டகரிஸ். non-technical பாப்புலர் கேட்டகரிஸ். நீங்க ஒரு ட்ரெயின்ல போறீங்க, டிபிஆர் நிறைய பேர் பாக்குறீங்களா? தமிழ்நாடுக்காரங்களை பார்க்க முடியுதா? டிபிஆர் எல்லாமே என்னது? ஆதித்யா. டிபிஆர் கிடையாது, அதனுடைய ஒரிஜினல் நேம் டிபிஇ, டிராவலிங் டிக்கெட் கலெக்டர் ஆர் எக்ஸாமினர். ஓகேங்களா? டிபிஇ இதெல்லாம் ஆகுறப்பட இந்த எக்ஸாம் எழுதலாம். ஓகேங்களா? சோ நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் NTPC எக்ஸாம். சோ நெக்ஸ்ட், எத்தனை பேர் டிஃபென்ஸ்ல? டிஃபென்ஸ்ல சோல்ஜரா மட்டும் கிடையாது, இன்ஜினியர்ஸ், ஹை லெவல் ஆபீசர்ஸ் தான் நிறைய ஜாப்ஸ் இருக்கு. டிஃபென்ஸ்ல என்ட்ரி ஆகுறதுக்காக ஒரு எக்ஸாம் சொன்னேன். என்ன எக்ஸாம் சொன்னேன்? டாப் லெவல் எக்ஸாம் என்ன சொன்னேன்? CDSE. வெரி குட். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏர்போர்ட்ஸ்ல, ஏர்போர்ட்ஸ் கேள்விப்பட்டீங்களா? www.joinindianairforce.nic.in அந்த வெப்சைட்ல போய் பாருங்க. ஏர்போர்ட்ஸ்ுடைய வெப்சைட்ல உங்களுக்கு எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கா அப்படின்னு, அந்த யூனிஃபார்ம் போட்டதான் உங்களுக்கு தெரியும். சோ ஏர்போர்ட்ஸ்ல AFCAT அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. ஏர்போர்ட் காமன் அட்மிஷன் டெஸ்ட். ஓகேங்களா? சோ இந்த எக்ஸாம் நீங்க எழுதலாம். நெக்ஸ்ட், ஏர்போர்ட்ஸ்ல எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு SSB அப்படின்னு ஒரு இன்டர்வியூ வைப்பான். எல்லாத்துக்குமே மினிமம் என்ட்ரி ஆகிறதுக்கு, அப்பியர் ஆகிறதுக்கு மினிமம் மார்க் எவ்வளோ இருக்கணும் சொன்னேன்? 75% இருந்தா தான் எந்த எக்ஸாம்னாலும் நீங்க எழுத முடியும். அப்ப எழுதலாமா? பேசிக் பேசிக் இதை கிளியர் பண்ணலாம். சோ SSC ல ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் என்ன பண்ணான்னா, SSB இன்டர்வியூ சொல்வாங்க. SSB னா ஷார்ட் சர்வீஸ் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. SSB இன்டர்வியூ கிளியர் ஆனதுக்கு அப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும். மெடிக்கல் ஃபிட்னஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் SSB ல நீங்க ஷார்ட் சர்வீஸ் கமிஷனர், கமிஷன் ஆபீசர் இல்லனா பெர்மனன்ட் கமிஷன் ஆபீசர் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். SSC ல நெக்ஸ்ட் ஆர்மில ஹை லெவல் ஆபீசர்ஸா போறதுக்கு TGC entry scheme, TGC entry scheme அப்படின ஒரு ஸ்கீம் இருக்கு. ஆப் ஜாப் இது. T எக்ஸாம்பிள் பேர் என்ன? TGC, TGC entry scheme அப்படின ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஓகேயா? சோ இந்த எக்ஸாம் எழுதலாம். சோ நெக்ஸ்ட் UES னா யுனிவர்சிட்டி என்ட்ரி ஸ்கீம். யுனிவர்சிட்டி என்ட்ரி ஸ்கீம், யுனிவர்சிட்டி என்ட்ரி ஸ்கீம் இருக்கு. டிஃபென்ஸ்ல ஒன்ஸ் என்ட்ரி ஆயிட்டீங்கன்னா நீங்க டிகிரிக்கு அப்புறம் படிக்கலாம், நிறைய நிறைய உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். ஓகேயா? சோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, நெக்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்ன அப்படின்னா TNPSC. யாரால யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஐஏஎஸ் கலெக்டர் ஆக முடியலையோ அவங்க TNPSC உடைய குரூப் 1 எக்ஸாம் எழுதி, TNPSC ல குரூப் 1ல புரியுதுங்களா, குரூப் 1ல அசிஸ்டன்ட் கலெக்டர் போஸ்ட் இருக்கு. அதை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப்டர் 7 இயர்ஸ், 7 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களை என்ன ப்ரொமோட் பண்ணிடுவாங்க? ஐஏஎஸ்ஸாக ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. பட் இந்த எக்ஸாம் மூலமாக போனீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே தான் நீங்கள் என்னவாக இருக்க முடியும், கலெக்டராக இருக்க முடியும். யூபிஎஸ்சியில் எழுதி வந்தீங்க அப்படின்னா இந்தியா முழுவதும் எங்கே வேணாலும் என்ன செய்யலாம், ஐஏஎஸ் ஆகும். ஓகே. ஸோ இந்த TNPSC ல நெக்ஸ்ட் TNPSC-யோட வெப்சைட் நோட் பண்ணிக்கோங்க, www.tnpsc.gov.in. gov.in. ஸோ இது மாதிரி நிறைய போஸ்ட் இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட எம்ப்ளாய்மெண்ட் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்க ஒரு வெப்சைட் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க, tnvelaivaipu.gov.in. TN வேலை வாய்ப்பு, TN தமிழ்நாடு, TN வேலை வாய்ப்பு gov.in. அல்லது கூகுள்ல டைப் பண்ணுங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஓகேயா? சோ இந்த வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இருக்கு அப்படிங்கறத சொல்லுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்டோட ஜாப்ஸ் எல்லாம் பார்த்தா அதுக்குரிய வெப்சைட் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க, www.ind
ஐஎன்டினா இந்தியா, ஐஎன்டி ஜிஓபிடி இந்தியா கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஜேஓபிஎஸ் ஜாப்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் ஸோ இந்த வெப்சைட்ல பார்க்கலாம். ஓகேயா? ஸோ இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு உங்களுக்கு. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, டெக்னாலஜி ஏதாவது நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்கு, டெக்னாலஜி நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க போய் ஒரு ஐடி கம்பெனில போய் வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்களே உங்க வீட்டுல என்ன செஞ்சாலும் ஒரு ஐடி கம்பெனிய உருவாக்கலாம். சோ நான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட் கைட் பண்ணதுல ஒரு பிளஸ் டூ ஸ்டூடெண்ட் ஆண்ட்ராய்டில் மொபைல் அப்ளிகேஷன் அவரே டெவலப் பண்ணி மந்த்லி 60,000 சம்பாதிக்கிறார். ஆக உங்களுடைய டைமை கரெக்டா யூஸ் பண்ணிக்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன செய்யலாம், நல்ல கம்பெனிஸ்க்கு நீங்க போகலாம். சோ இப்ப பிரைவேட் ஜாப்ஸ்க்கு எடுத்துட்டோம் அப்படின்னா, நீங்க வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னைக்கு டாப் ஐடி கம்பெனிஸ்லாம் டைரக்டா எடுக்கிறது இல்லை. என்ன பண்றாங்க அப்படின்னா, முன்னாடிலாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆப்ஸ் வைப்பாங்க, செகண்ட் ஜிடி வைப்பாங்க, அதுக்கப்புறம் இன்டர்வியூ வைப்பாங்க. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, சில எக்ஸாம்ஸ் தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எலைட்மஸ் பிஹெச் டெஸ்ட் அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு, எலைட்மஸ் பிஹெச் டெஸ்ட் அப்படின்னு. அது மாதிரி சிஇஏடி அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு, மை ஆப் கார்ட் MYAMCAT. இந்த எக்ஸாம் எல்லாம் எழுதுறீங்க அப்படின்னா, இந்த எக்ஸாமுடைய ஸ்கோர் கார்டில் உங்களுடைய மார்க்கை வச்சு சில கம்பெனிஸ் இன்டர்வியூக்கு இன்வைட் பண்ணுவாங்க. டைரக்டாக இந்த கம்பெனி இந்த இந்த எக்ஸாம் எழுதுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப்ரூம் ஜிடியும் அப்சர்டிவ் டெக்கில் ஆன்லைன்லேயே எக்ஸாம் எழுதுவீங்க. ஃபைனல் ரவுண்டு ஹெச்ஆர் கூட கூப்பிடுவாங்க, உங்கள் சேலரி எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத கேட்கறது மட்டும். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதலாம். ஓகேயா? ஸோ இதுக்காக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்னுடைய யூடியூப் சேனல் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி உங்களுக்கு வீடியோ இருக்கு, நீங்கள் பார்க்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. சைபர் டிவி SYBA சைபர் டிவி டிவி சைபர் டிவி SYBA சைபர் டிவி. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, என்னுடைய நேம் முகமது ரபீக்கு, முகமது ரபி. நம்ம ஆர்கனைசேஷன் நேம் வெப்சைட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நிறைய ட்ரைனிங் நடந்துடும், அதெல்லாம் நீங்கள் வெப்சைட்டில் பார்க்கலாம். எங்களுடைய வெப்சைட்டில் உங்களுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ட்ரைனிங்கெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, www.saiba.org.in எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங்காக இது. ஆண்டர்பிரினர் ஆகணும்னு சொன்னீங்களா சில பேர், அவங்களுக்கான வெப்சைட் எங்களுடைய வெப்சைட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. www.cybertree.com முன்னாடி ரயில்வே ஒரு காலேஜ் ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கன்னா ஜாமர்பூர்ங்கிற ஒரு இடத்துல பிளஸ் டூ முடிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு 4 வருஷம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிப்பு, ரிவிலி படிப்பு ஃப்ரீ படிக்கிறது. இது மந்த்லி ஸ்டைபண்ட் 50,000. உங்களுக்கு அது ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, அந்த எக்ஸாம் எழுத முடியாது, இப்போ சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க லாஸ்ட் 1 இயராக. ஸோ இப்போ இந்த இந்த இதுதான் இந்த குரூப் இ குரூப் பி போஸ்ட் சொன்னால் ரயில்வேல குரூப் பி போஸ்ட் டைரக்டாக எடுக்க மாட்டாங்க அப்படின்னு. யார் அந்த எக்ஸாம் அந்த 4 இயர்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வரல, டேரக்டாக குரூப் பிக்கு வந்துடுவாங்க. அது மாதிரி குரூப் சிலேருந்து வருவாங்கன்னு சொன்னேன். ஸோ இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரோட ப்ரைவேட் ஜாப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, முன்னெல்லாம் நிறைய கார் கம்பெனிஸ் இருந்தது, நிறைய கார் கம்பெனிஸில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ எல்லாம் ரோபோ போட்டாங்க, மனுஷன் ஒர்க் பண்ண வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, ரோபோ இருக்குது. ஸோ ஆனால் ஒரு பார்த்து க்ளோஸ் பண்ணால் நிறைய பார்த்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னைக்கு ஆட்டோமேஷன் வந்துருச்சு, ஆட்டோமேஷன் கற்றுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இன்னைக்கு ரோபோட்டிக் சில பசங்க என்ன செஞ்சுன்னா ரோபோட்டிக் இன்ஜினியரிங் தனியாக படிப்பாங்க, அப்படி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரோபோட்டிக் ரிலேட்டடாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணலாம்.
அடுத்து வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து சவுதி போயிருந்தப்ப சவுதியில வந்து சவுதியுடைய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல சில மெக்கானிக்கல் ரிவிலி சிவில் மெக்கானிக்கல் ரிவிலி சிவில் ஒரு நேரம் ஒர்க் பண்றாங்க. அவங்களுடைய சேலரி எல்லாம் பாத்தீங்கன்னா 4 lakhs 5 lakhs. அப்ப நான் கேட்டேன், நீங்க எப்படி இந்த ஜாப் பண்ணீங்க அப்படின்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியர் வித் எம்இபி, எம்இபின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு, மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ், மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ். இந்த கோர்ஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னா, இது ட்ரிபிள் இ அல்லது மெக்கானிக்கல் அல்லது சிவில் சிவில் ஸ்டூடெண்ட் வந்து படிக்கலாம். ஸோ அது மாதிரி உங்களுக்கு இந்த 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 இதில் நீங்கள் என்ட்ரி ஆகலாம், நல்ல ஸ்கேல் பே இருக்கும். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, மெக்கானிக்கல் முடிச்சவங்க மறைவில் கூட ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மறைவில் முடிச்சவங்க மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் மறை மெக்கானிக்கல் முடிச்சவங்க மறைவில் ஒர்க் பண்ணலாம். எப்படின்னா, 4 இயர்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 இயர் நீங்கள் GME அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு, கிராஜுவேட் மரைன் இன்ஜினியரிங் அப்படின்னு 1 இயர் டிகிரி. இந்த GME 1 இயர் முடிச்சிங்க அப்படின்னா, மெர்ச்சன்ட் நேவியா மரைன்ல நீங்க என்ன செய்யலாம்னா ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. தேங்க்யூ. நிறைய சிஎஸ்சிக்கு சிஎஸ்சிக்கு அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்களுக்கு ரயில்வேல என்ன ஜாப்ஸ் இருக்கு அப்படின்னா, பொதுவாகவே கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்களுக்கு ரயில்வேல எல்லா செக்டர்லயுமே ஜாப்ஸ் இருக்கு. நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் உடைய போஸ்டிங் இல்லாம எதுவுமே இல்ல. இப்ப ரயில்வே எடுத்துட்டா சிஎஸ்சிக்கு எதுல போலாம் அப்படின்னா, ரயில்வேயுடைய ப்ராஜெக்ட்ஸ் பண்றதுக்காக உங்களுக்கு இம்ப்ளாய்மெண்ட் கொடுப்பாங்க. எப்படி நீங்க ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றீங்களோ அது மாதிரி ரயில்வேயோட ப்ராஜெக்ட்ஸே நிறைய இருக்கு. ஸோ ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்றதுக்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ரயில்வேல கிளர்க்காக அது நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், காமன் கிராஜுவேட்களுடைய எல்லா ஜாப்ஸுமே ரயில்வே பிடிச்சிருக்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிடிச்சவங்க வந்து போகலாம். நிறைய இருக்கா டவுட் இருக்கா சார், சிவில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? அதாவது எந்த கோர்ஸுக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம இல்ல, எல்லா கோர்ஸுக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம எந்த கோர்ஸ் இல்ல. முன்னெல்லாம் சரியா படிக்கலாம் என்ன சொல்லுவாங்க, மாடு வைக்க போக சொல்லுவாங்களா? இப்பதான் அப்படி சொல்ல முடியாது. டைரி டெக்னாலஜி வந்துருச்சு, இருக்கக்கூடிய ப்ராடக்ட் பத்தி படிக்கிறதுக்காகவே. ஆக சிவிலுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எக்கச்சக்க இருக்கு. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தக்கூடிய தரம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நமக்கு கண்டிப்பா வின் பண்ணிடலாம். இன்னைக்கு பொதுவாகவே நான் பார்க்குறேன், சிவில் இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் பார்க்குறீங்க, படிக்காதவங்க இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க நிறைய பேர். ஸோ இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாததே எங்கேயுமே கிடையாது, ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் இன்னைக்கு என்ன அப்படின்னா, அந்த டிசைன் பண்ணுறது, பில்டிங் டிசைன் பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எப்படி மினிமம் காஸ்ட், இன்றைக்கெல்லாம் வந்து எப்படி வந்துருச்சுன்னா, மினிமம் ஸ்பேஸில் ஒரு பெரிய பில்டிங்கை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், எல்லாம் இன்னோவேட்டிவ் திங்கிங். ஒரு ஆர்கிடெக்சர் டிசைனர் உங்களுக்கு தெரியும், ஸோ அது சிவில் ஆர்கிடெக்சர் அட்மோஸ்ட் சேம் தான். ஸோ அப்போ ஒரு பில்டிங் எப்படி இன்னைக்கு இன்டீரியர் பண்ணுறது. ஸோ சிவில் படிக்கிறவங்க டிசைன் ஓரியன்டான கோர்ஸ் பண்ணுங்க அப்படின்னா ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் படிக்காதவங்க பார்க்குறப்ப, உங்களுடைய நாலேஜை வச்சு உங்களுடைய சிவில் இன்ஜினியரிங்கில் உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை வந்து நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு நீங்களே நிறைய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஓகே சார, இப்போ சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதிகமாக கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்கா இல்லைனா இசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதிகமாக கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்கா சார்? ஓகே, ஸோ அதாவது என்ன அப்படின்னா, இசி ஸ்டூடெண்ட்டுக்கும் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்கு, சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கும் கவர்மெண்ட் ஜாப் இருக்கு, ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக தான் இருக்கு. புரியுதுங்களா? ரெண்டு பேருக்கும் சிஎஸ்சி கம்மியா இருக்கு, ஒரு ஃபீல்ட்ல இன்னொரு ஃபீல்டோட என்ன செஞ்சுக்க முடியாது அப்படின்னா, இது அதிகமா இருக்கு இது கம்மியா இருக்கு அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லாமே நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட பொறுத்துதான், நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்துதான். நம்ம நினைக்கிறோம் பிஏ ஹிஸ்டரி படிச்சு என்ன வாழ்க்கையில சாதிக்க போறா அப்படின்னு, சாதாரண படிப்பு படிச்ச கூட நீங்க உலகத்துல பல பேர் சாதனையாளர்களா இருக்காங்க. ஆக நீங்க படிக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ்னாலும் சரி, கவர்மெண்ட் செக்டர்ல கம்ப்யூட்டர் ஓரியன்ட் ஆபரேட்டர் இல்லாம போஸ்டே கிடையாது, கம்ப்யூட்டர் லெவல்ல பொசிஷன் இல்லாம கிடையாது. அது மாதிரி ஈஸிக்கு இருக்கு, ஓகேங்களா? ஸோ இப்போ ஈஸி படிச்சவங்க கூட ஐடி கம்பெனிஸ் ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க. ஸோ நிறைய வாய்ப்புகள் இருக்கு.